ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசையும் இயக்கமும் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு அதோடய பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு ஒரு ஃபோர் பார்ட்ஸ் இருந்துச்சு அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம் ஸோ அந்த விஷயம் இயக்கமும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய விசையும் இயக்கமும் வந்து ஃபுல் ரிவிஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி பார்த்தது தான் எல்லாமே ஜஸ்ட் ரிவிஷன் தான் விசையை எந்தெந்த செயல்களின் மூலம் பொருள்களில் செலுத்தலாம் ஸோ விசையை வந்து ஒரு இதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒன்னா பை புல்லிங் இழுக்கிறது மூலமாக நம்ம பண்ணலாம் அல்லது புஷ்ஷிங் தள்ளுறது மூலமாக பண்ணலாம் ஸோ புல் பண்ணுறது மூலமாகவும் விசையை வந்து ஒரு பொருளின் மீது நம்ம செலுத்தினா இல்லை அப்படின்னா தள்ளுதல் அல்லது இழுத்தல் இது ரெண்டு மூலமாக தள்ளுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸாக அந்த பொருள் மேலே கொடுக்குறோன்னு அர்த்தம் ஸோ இழுக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு ஃபோர்ஸை அந்த பொருள் மேலே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ விசையை எந்தெந்த செயலின் மூலம் செலுத்தலாம் தள்ளுதல் இழுத்தல் ஒரு பொருள் ஒரே இடத்தில் இருந்தால் அது எந்த நிலையில் உள்ளது எனலாம் ஓய்வு நிலை ஒரு பொருள் வந்து ஒரே இடத்துல இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு காலம் ஸோ காலை அஞ்சு நிமிஷம் அஞ்சு மணி பத்து மணி பன்னெண்டு மணி எல்லா நேரமும் பொருள் வந்து ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து ஓய்வு நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொருளை தள்ளி அல்லது இழுத்து இடம் மாற்றினால் அந்த பொருள் வந்து என்ன ஆகும் இயக்க நிலையில் உள்ளது என்னான் ஸோ ஒரு பொருள் வந்து இங்கேருந்து இங்கே மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாத்திரை டைம் ஓகேங்களா மாத்திரை டைம் வந்து இயக்க நிலையில் உள்ளது ஸோ அந்த மாத்திரத்துக்கு முன்னாடி ஓய்வு நிலையில் இருந்துருக்கும் மாத்திரை டைமில் இயக்க நிலையில் இருக்கும் மாத்தின பின்னாடி அகைன் ஓய்வு நிலையில் இருக்கும் சோ போது இயக்க நிலையில் இருக்கும் காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வதை இயக்கம் எனவும் தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பதை ஓய்வு நிலை எனவும் நாம் கூறலாம் அதாவது காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வதை இயக்கம் எனவும் தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பது ஓய்வு நிலை எனவும் கூறலாம் சோ ரெண்டுமே சொல்ல காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை வந்து மாத்திக்கிச்சு அப்படின்னா அது இயக்கம் எனவும் தனது பொருள் நிலையை வந்து மாற்றிக்கொள்ளாம ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது ஓய்வு நிலை சொல்லலாம் ஒரு பொருளானது ஒரு ஒரு நிலையிலிருந்து பார்ப்பவருக்கு ஓய்வு நிலையில் இருப்பது போலவும் மற்றொரு நிலையில் இருந்து பார்ப்பவருக்கு இயக்க நிலையில் இருப்பது போலவும் தோன்றும் எனவே அது ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை என்பது அதனை காண்பவரது நிலையை பொறுத்து மாறக்கூடியதால் அதனை சார்புடையவை என்கிறோம் ஸோ நிலையை வந்து சார்புடையதுன்னு சொல்கிறோம் ஏன் வந்து நிலையை சார்புடையதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து ஒருத்த ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது அது இயக்க நிலையில் இருக்கிறதாகவும் இல்லை வேறொரு நிலையிலேருந்து பார்க்கும்போது அது ஓய்வு நிலையில் இருக்கிறதாகவும் நம்மளுக்கு தெரியும் ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் என்னென்னா பஸ் பஸ்ஸில் வந்து ஏபி ரெண்டு பேர் வந்து ஒரு சீட்டில் உட்காந்து போகிறாங்க ஸோ ஏவை பொறுத்த வரைக்கும் பி ஓய்வு தான் இருக்கார் பியை பொறுத்த வரைக்கும் ஏவும் ஓய்வு தான் இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே பொசிஷனில் தான் இருக்காங்க பஸ்ஸுக்குள்ளே வந்து அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு வாக்கிங்கோ ரன்னிங்கோ எதுவும் போகலை ஸோ அதே சீட்டில் தான் ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தவங்க ஓய்வு நிலையில் இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏவை பொறுத்த வரைக்கும் பி ஓய்வு நிலையில் இருக்காங்க பியை பொறுத்த வரைக்கும் ஏ ஓய்வு நிலையில் இருக்காங்க சரி சீன்னு ஒருத்தவங்க வெளியே நின்று பார்க்குறாங்க வெளியே நின்று பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா அந்த ரெண்டு பேருமே இயக்க நிலையில் இருக்கிறதா தான் தோணும் ஏன்னால் இவர் ஓய்வு நிலையில் இருக்கார் ஓகேவா இவர் வந்து ஓய்வு நிலையில் சி வந்து ஓய்வு நிலையில் வெளியே நின்று பார்க்கும்போது பஸ்ஸு வந்து மூவிங்கில் இருக்குது ஸோ அந்த பியும் ஏவும் மூவிங்கில் தான் இருக்காங்க சியை பொறுத்த வரைக்கும் ஏவும் பியும் மூவிங்கில் தான் இருக்காங்க ஏன்னா அவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க பஸ்ஸு மூவிங்கில் இருக்குது ஸோ பஸ்ஸில் இருக்கக்கூடிய அவங்களும் மூவிங்கில் தான் தெரிவாங்க சியை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஏவை பொறுத்த வரைக்கும் அவரும் அதே பொஷனில் தான் இருக்கார் பியும் அதே பொஷனில் தான் இருக்காங்க ஸோ ஏவை பொறுத்த வரைக்கும் பி ஓய்வு நிலை பியை பொறுத்த வரைக்கும் ஏ ஓய்வு நிலை சீயை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே இயக்க நிலையில் இருக்காங்க ஓகேவா ஸோ அதனால அதை வந்து சார்புடையவை அப்படின்னு சொல்றோம் ஒரு பொருளின் மீது செலுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வின் காரணமாக இயக்கம் ஏற்படுகிறது இயக்கம் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னா ஒரு பொருள்லேருந்து ஒரு பொருளை வந்து தள்ளணும் அல்லது இழுக்கணும் இதில் ஏதோ ஒன்று பண்ணாதான் அந்த பொருள் வந்து மூவ் ஆகும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒன்றா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளணும் அல்லது இழுக்கணும் இது வந்து நம்ம மேனுவலாக தள்ளலாம் அல்லது மிஷின் வச்சு தள்ளலாம் இழுக்கிறதும் அப்படி தான் மேனுவலாக இழுக்கலாம் அல்லது மிஷின் வச்சு இழுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிணத்துல முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து தூக்குவாங்க ஸோ ஒரு கயிறு கட்டி வெறுமன வெறும் கயிறை கட்டி உள்ளே விட்டு அந்த கயிறு அப்படியே தூக்குவாங்க அது வந்து இழுத்தல் தான் அதுக்கப்புறம் அந்த கப்பி மாதிரி ஒன்று ரவுண்ட் வச்சு அதுவும் இழுப்பாங்க நார்மலாக தூக்கி இழுக்கிறதுக்கு அது கொஞ்சம் ஈ பெட்டராக ஈஸியாக இருக்கும் இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க மோட்டார் வச்சு இழுக்கிறாங்க ஸோ எல்லாமே இழுக்கிறது தான் ஆனால் என்ன செய்கிறாங்க அது வந்து மேனுவலாக இழுத்தாங்க இப்போல்லாம் மோட்டார் வச்சு மெஷின் மூலமாக இழுக்கிறாங்க ஸோ எப்படியோ ஒன்று இழுக்கிறதோ அல்லது தள்ளுறதோ ஓகேவா ஏதோ ஒன்று அந்த பொருளை மீது செயல்படுத்தும் போது அந்த பொருளை வந்து இயக்கம் ஏற்படுகிறது பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலே விசை என அழைக்கப்படுகிறது பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்துலே விசையன் அழைக்கப்படுது அதாவது உயிருள்ள காரணி மட்டும்தான் போய் தள்ளணும் அல்லது இழுக்கணும் அப்படி பண்ணால் தான் விசையன் கிடையாது உயிருள்ள காரணியாகவும் இருக்கலாம் உயிரற்ற காரணியாகவும் இருக்கலாம் அது வந்து என்ன செய்யணும் தள்ளணும் அல்லது இழுக்கணும் ஓகேவா இவை உயிருள்ள புறக்காரணிகள் என அழைக்கப்படுகின்றன இவை வந்து என்ன செய்கிறோம் உயிருள்ள புறக்காரணிகள் அதாவது புறக்காரணிகள்ங்கிறது வெளியிலிருந்து ஒரு பொருள் வந்து ஒரு இன்னொரு பொருளை தள்ளுறது புல்வெளியில வளர்ந்திருக்கக்கூடிய உயரமான புற்கள் காத்துல வந்து ஆடுவதையும் அந்த ஆற்று நீர்ல வந்து மரத்துண்டு வந்து அடிச்சு செல்லப்படுவதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இங்கு தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்ற நிகழ்வானது உயிரற்ற பொருள்களினால் ஏற்படுவதனால் இவை உயிரற்ற புறக்காரணிகள் என அழைக்கிறோம் ஸோ இழுக்கிறது தள்ளுறது க கிணத்துல மோட்டார் இருக்கிறதோ சாரி நம்ம மேனுவலாக இழுக்கிறோம் ஸோ இல்லை ஒரு வண்டி தள்ளு வண்டி தள்ளிட்டு போகிறோம் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து உயிரில புறக்காரணினால அங்கே விசை செயல்படுது அந்த பொருளின் மீது உயிரற்ற புறக்காரணின்னால் அந்த மரக்கட்டை வந்து ஆற்றுல அதுவாக போயிட்டுருக்கும் ஸோ அந்த ஆறு தண்ணி வந்து அதை தள்ளிட்டு போகுது இப்போ தண்ணி வந்து அந்த மரக்கட்டையை தள்ளிட்டு போகுது தண்ணிங்கிறது ஒரு உயிரற்ற புறக்காரணி அதனால் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உயிரற்ற புறக்காரணி அல்லது காற்று ஒரு பொருளை தள்ளிட்டு போகுது அதுவும் உயிரற்ற புறக்காரணி விசை விசை வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள் காரணிகள் அடிப்படையில் உயிருள்ள காரணி உயிரற்ற காரணி உயிருள்ள காரணினாலையும் விசை ஏற்படும் செயல்படும் உயிரற்ற காரணியினாலேயும் விசை செயல்படும் தொடுதலின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா தொடா விசை ரெண்டு இருக்கும் தொடுதலின் வகையில் விசை வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னா தொடா விசை அது ரெண்டுமே இருக்கும் இப்போ பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும் ஒரு பொருளின் மீது விசை செயல்படுது அப்படின்னா ஒன்றா ஓய்வு நிலையில் இருக்கிறது நிலைக்கோ அல்லது இயக்க நிலையில் இருக்கக்கூடியதை ஓய்வு நிலைக்கோ கண்டிப்பாக மாற்றும் இல்லை அப்படின்னா ஒரு இயங்கும் பொருளினுடைய வேகத்தையோ அல்லது திசையையோ அல்லது ரெண்டையுமே மாற்றும் ஒரு பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கு அப்படின்னா ஒரு பொருள் வந்து இப்போ வேண்டி இருக்குது அது ஓய்வு நிலையில் இருக்குது நம்ம தள்ளுறோம் ஸோ அப்போ அது வந்து இய ஒரு விசை செயல்படுத்துகிறோம் அந்த பொருள் மீது விசை செயல்படுத்தும் போது என்னாகுது அந்த ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கு போகுது ஸோ ஒரு வண்டி வந்து ஒரு பஸ்ஸோ காரோ ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு ஓகேவா மூவிங்கில் இருக்குது அது வந்து அப்போ இயக்க நிலையில் இருக்குது அதை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரணும்னு நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறோம் அது ஒரு ஃபோர்ஸ் ஓகேவா பிரேக் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் மிதிக்கிறோம் இல்லையா அது வந்து ஒரு ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ்னால் என்ன ஆகுது அப்படின்னா இயக்க நிலையில் இருக்கிறது திடீர்னு ஸ்டாப் ஆகி ஓய்வு நிலைக்கு வருது ஸோ அதனால் பொருள் வந்து விசை வந்து ஒரு பொருளை இயக்க நிலைக்கோ அல்லது ஓய்வு நிலைக்கோ அதனால் மாற்ற முடியும் இயங்கும் பொருளின் வேகத்தினையோ அல்லது திசையோ அல்லது ரெ இரண்டைமோ மாற்றும் கிரிக்கெட் விளையாடுறது கிரிக்கெட் வந்து பவுலர் பா போட்டோன்னே பேட்ஸ்மேன் அடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளுடைய வேகம் மாறும் ஒன்றா குறையலாம் இல்லை கூடலாம் அது வேறு விஷயம் மாறும் அப்புறம் திசையும் மாறும் ஏன்னா பால் வந்து ஃபஸ்ட்டு டுவேர்ட்ஸ் பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேனை நோக்கி வரும் ஸோ அவர் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும் டுவேர்ட்ஸ் பவுலர் பவுலரை நோக்கி பால் வந்து போகும் பவுலர் நோக்கி இந்த சென்ஸ் அவருக்கு பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் போகும் பால் வந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஸோ அது வந்து திசையும் மாற்றிடுச்சு அல்லது இரண்டாயமோ ரெண்டையுமே கூட மாற்றும் பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் பலூன் பால் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம் அமுத்தும் போது என்ன ஆயிரும் அந்த பால் வந்து எலிப் ஷேப்பில் வந்துடும் நீள்வட்ட வடிவில் வந்துடும் கோல வடிவத்தில் இருக்கக்கூடியது எலிப் ஷேப்பில் வந்துடும் அழுத்ததுனால அது பலூனும் அப்படி தான் ஸோ நம்ம எந்த இதுக்கு அமுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடும் அதனால தான் வடிவத்தையும் மாற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் போது அப்பொருளை எந்த இருந்து எந்த நிலைக்கு கொண்டு வருகிறது விசை வந்து ஒரு பொருளின் மீது செயல்படுத்தும் போது அந்த பொருளை எந்த நிலையிலேருந்து எந்த நிலைக்கு கொண்டு வருதுன்னா இயக்க நிலையிலேருந்து ஓய்வு நிலைக்கும் கொண்டு வரும் ஓய்வு நிலையிலேருந்து இயக்கநிலைக்கு கொண்டு வரும் போத்தார் கரெக்ட் விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுத்தப்படும் போது அது பொருளின் வேகத்தினை குறைக்கிறது அல்லது பொருளின் இயக்கத்தினை நிறுத்துகிறது எப்படின்னா நம்ம டூ வீலர்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் அப்படின்னு வெஹிக்கிள்ஸ் எதுலனாலும் சரி ஃபோர்ஸ் வந்து நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு டைரக்ஷனில் போகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் வந்து அப்போ டயர் எல்லாமே கிளாக் வைஸில் சுற்றிகிட்டுருக்குன்னு வச்சுப்போம் நம்ம ஃபோர்ஸ் எப்படி கொடுப்போம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடு இது பண்ணுற மாதிரி கொடுப்போம் ஸோ அப்போ என்ன ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு வரும் அப்போது ஃபார்வேர்டில் வந்து ஒன்று மூவ் ஆகிட்ருக்கு பேக்வேர்டில் ஒன்று மூவ் ஆகும்போது அது அதோடய இது ஸ்பீடு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் குறைஞ்சி ஒரு செட் டைம் பீரியடில் அது ஸ்டாப் ஆகிரும் ஓகேவா அதே கொடுத்துருக்காங்க விசையானது ஒரு பொருள் நகர்ந்து திசை எதிர்த்து செயல்பட செயல்படுத்தப்படும் போது அது பொருளின் வேகத்தினை குறைக்கிறது அல்லது பொருளின் இயக்கத்தினை நிறுத்துகிறது ஸோ நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறோம் ஸ்லோவாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வேகத்தை குறைச்சிரும் ஃபைனலாக என்ன ஆயிரும் கண்டினியூஸாக பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும் லைட்டாக பிரேக் பிடிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது நம்ம லைட்டாக பிரேக் பிடிக்கிறோம் அப்போ என்னாகும் அப்படின்னா ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும் ஆனால் ஆஃப் ஆகாது ஸோ கண்டினியூஸாக நம்ம பிரேக் பிடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப் ஆகிரும் ஏன்னா ஃபோர்ஸ் வந்து ஃபிஃப்டின் நியூட்டன் பாசிட்டிவ் ஃபிஃப்டி நியூட்டன் நெகட்டிவ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஜீரோ ஆயிடும் ஸோ இப்போ ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கும்போது அது ஸ்டாப் ஆகிரும் ஒரு பொருளின் இயக்க நிலையையோ அல்லது ஓய்வு நிலையையோ மாற்றவல்லதும் பொருளின் வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்ய வல்லதும் இயக்கத்தினை நிறுத்தவும் திசையை மாற்றவும் மற்றும் பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யலும் காரணி விசை என அழைக்கப்படுகிறது ஒரு பொருளை வந்து இயக்க நிலையிலேருந்து ஓய்வு நிலைக்கு மாற்றுறதோ அல்லது ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கு மாற்றுறதோ வேகத்தை அதிகரிக்கலாம் குறைக்கலாம் அல்லது இயக்கத்தை நிறுத்தலாம் இந்த மாதிரி திசையை மாற்றுறது வடிவத்தை மாற்றுறது இதெல்லாம் ஏதாவது ஒன்று செஞ்சால் கூட அதை வந்து காரணி அதோட காரணி வந்து விசைன்னு சொல்கிறோம் ஸோ இயக்கம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னா இயக்கம் ஜென்ரலாக பார்க்கும்போது நிறைய இருக்கும் ஸோ நம்மளோட கிளாஸிஃபிகேஷன்ஸில் ஃபோர் வரைக்கும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு மேலேயும் நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து பேசிக்காக நாலு இருந்தால் போதும் ஸோ நான்கு இயக்க நான்கு இயக்கங்கள் கொடுத்துருக்காங்க சுழற்சி இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் அலைவு இயக்கம் சுழற்சி இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் அலைவு இயக்கம் இதெல்லாமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ப்பனர் வச்சு பென்சில் ஷார்ப் பண்ணுறோம் அது வந்து சுழற்சி இயக்கத்தில் வரும் காம்பஸ் வச்சு ஒரு இது ட்ராயிங் பண்ணுறோம் ஒரு சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா அது வந்து வட்டப்பாதை இயக்கத்தில் வரும் ஸ்கேல் வச்சு டேரெக்டாக ஒரு இது போடுறோம் அப்படின்னா அந்த லைன் வந்து நேர்கோட்டு இயக்கம் ஸோ பென்சிலை வந்து நம்ம முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு வரல் கிடையில் மாட்டி முன்னாடியும் பின்னாடி இப்படி நகர்த்துறோம் அப்படின்னா அது அலைவு இயக்கம் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டே போகுது இல்லையா ஃப்ரண்ட் எவ்வளோ போகுது மாதிரி பேக் போகுது தனி ஊசெல்லாம் நம்ம லெஃப்ட் இழுத்து விடும்போது எவ்வளோ தூரம் இழுதுறமோ அவ்வளோ தூரம் அங்கே சென்டர் பாயிண்ட்லேருந்து போகும் நேர்கோட்டு இயக்கம் பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயங்கும் நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன் தானாக கீழே விழும் பொருள் எல்லாமே வந்து நேர்கோட்டு இயக்கத்துக்கு எது எக்ஸாம்பிள் ஸோ ஒரு மரத்துலேருந்து தேங்காய் விழுகுது அப்படின்னா அது நேர்கோட்டு தான் அது ஜிக்ஜாக்காவோ இல்லை வ ச வட்டமாவோ இல்லை சுழண்டோ விழுகாது ஸ்ட்ரைட்டாக அப்படியே கீழே விழுந்துடும் இல்லையா நம்ம நேர்கோட்டு பாதையில் நடந்து கொண்டிருக்கும் மனிதன் நேர்கோட்டு பாதை அது ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாமே வந்து நேர்கோட்டு இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள் வளைவு பாதை இயக்கம் அப்படின்னா ஒரு பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தன் தொடர்ந்து திசையை வந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் ஸோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு சைக்கிள் பைக்கில் நம்ம ரவுண்ட் அடிக்கும்போது டே மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா என்ன வரும் சக்கிள் தான் வரும் கண்டிப்பாக அதோட டைரெக்ஷன் மாற்றிட்டே இருக்கும் அப்படின்னா சர்க்கிள் தான் வரும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம் ஒரு தடவை டேரக்ஷன் மாத்திரோம்னா நம்ம வந்து நார்த்திலேருந்து ஈஸ்ட்டோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டோ ஏதோ ஒன்று மாறுவோம் ஆனால் நம்ம தொடர்ந்து மாற்றிட்டே இருக்கும் டேரக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சர்க்கிள் தான் வரும் ஸோ வலைப்பாதை இயக்கம் தான் அதில் வரும் வளைவு பாதை இயக்கம் அல்லது வட்டப்பாதை இயக்கம் பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கும்போது தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் அதுதான் வந்து இல்லை பந்தை வந்து வீசுகிறது எல்லாமே வளைவு பாதை இயக்கம் பந்து வீசுகிறதுனா பந்து எரிதல் அந்த எரி எரிபொருளின் பாதை பரவலையம் அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அது வந்து அந்த வளைவு வளைந்து வருது இல்லையா அது சரி வட்ட பாதை வேறு வளைவு வேறு நான் அப்படி சொல்கிறேன் வளை இது வந்து இந்த எரிபொருளின் பாதை சரி வ பந்து ஏதோ பந்தோ இல்லை ஏதோ ஒன்று ஏதோ ஒரு எரிபொருள் அதோட பாதை வந்து பரவலையம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல வளைஞ்சு திருப்பி ரிட்டர்ன் ஆகுறது வட்டப்பாதை இயக்கம்னா ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் இயங்கும் கயிறின் ஒரு முனையில் கள்ளினை கட்டி சுற்றுதல் ஸோ ஒரு முனித்தில் கயிறை கட்டி இன்னொரு இதில் பிடிச்சிட்டு சுற்றினோம் அப்படின்னா அது வட்டப்பாதையில் தான் இயங்கும் அந்த மாதிரி இருக்கிறது வட்டப்பாதை இயக்கம் காப்பு சச்சு சர்க்கிள் போடும்போது அது வட்டப்பாதை இயக்கம் தற்சுழற்சி இயக்கம்னா ஒரு பொருள் வந்து அதன் அச்சை மையமாக கொண்டு இயங்குதல் பம்பரத்தின் இயக்கம் பயம்பரம் விட்டோம்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய அச்சு இருக்கு இல்லையா அந்த அச்சை மையமாக வச்சு அந்த அச்சு எல்லாம் சேர்ந்து சுற்றும் அந்த மாதிரி இருக்குது தற்சுழற்சி இயக்கம் அலைவு இயக்கம் அப்படின்னா ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம்புலமாகவோ மாறி மாறி நகர்றது தனி ஊசல் தனி ஊசல் கொடுத்துருக்காங்க ஸோ தனி ஊசல் வந்து ஒரு குண்டு இருக்கும் மேலே கயிறு கட்டி தொங்க கயிறு அதில் வந்து இந்த குண்டை தொங்க விட்டுருப்பாங்க இந்த குண்டை இழுத்து விடுறோம் அப்படின்னா நம்ம பேக் அது எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதே அளவு டைம் ஃப்ரண்ட்லேயும் எடுத்துக்கும் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டில் அது மாதிரி எவ்வளோ தூரம் போகுதோ அதே அளவு தூரம் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் போகும் பேக்கில் எவ்வளோ போதும் அதே ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் எவ்வளோ போதும் அதான் பேக் ஸோ அடுத்தடுத்த இது அளவு வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்து கடைசியாக ஸ்டாப் ஆகும் ஒழுங்கற்ற இயக்கம் ஸோ இதெல்லாமே ஒழுங்கான இயக்கத்துக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒழுங்கற்ற இயக்கமும் இருக்கு இல்லையா ஸோ எல்லாமே ஒழுங்கா ஷேப்ஸே எடுத்துகிட்டோன்னா எல்லாமே ஒழுங்கான இயக்கத்துலேயே இருக்குது ஒழுங்கற்ற வடிவமும் இரகுலர் ஷேப்ஸும் நிறையா இருக்கிறது செய்து ஸோ ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா ஒரு ஈயின் இயக்கம் ஒரு ஈ வந்து இங்கே எந்த அதோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதையில் தான் போகணும் இந்த பாதையில் தான் போகணும்னு சர்க்கிளாக தான் போகணும் ஸ்கொயராக தான் போகணும் அதுக்கு எந்த பாத்தும் கிடையாது அது பாட்டுக்கு ரேண்டமாக ஃப்ரண்ட் போகும் பேக் போகும் சைடு போகும் ரைட் சைடு போகும் லெஃப்ட் சைட் போகும் மாறி மாறி போகும் அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ப்ரீ ப்ரீடிஃபைன்டு பாத் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒழுங்கற்ற இயக்கம் மக்கள் நெருக்க மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம் ஒரு பயங்கர க்ரௌடாக இருக்குது இப்போ ஒரு மனிதன் உள்ளே நடந்து போகிறேன்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டான பாதையில் நடக்க முடியாது வட்ட பாதையிலையும் நடக்க முடியாது முன்பின் போக முடியாது ஏன்னா ஃபார்வேர்டில் தான் போயிட்டுருப்பாங்க ஸோ அந்த பாதை வந்து ஒழுங்கற்ற இயக்கம் அலைவானது அதிவேகமாக நகரும்போ நடைபெறும்போது நாம் அவ்வியக்கத்தினே அதிர்வுறுதல் என அழைக்கிறோம் ஸோ அதிர்வுறுதல் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அலைவு தான் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி அல்லது மேலே கீழே அலைவுறது அது வந்து ஒரு குறிப்பிட்ட நம்ம நார்மலாக நடக்கும்போது அதை வந்து நம்ம அது அலைவு அப்படின்னு சொல்கிறோம் அதுவே ஃப்ரீக்வெண்ட்டாக வேகமாக நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அதிர்வுறுதல் ஃப்ரீக்வென்சி அந்த அதிர்வெண் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதிருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கணும் அப்படி தான் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் அலைவி இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்குனா இப்போ தனி ஊசல் நான் சொன்னேன் இல்லையா இப்போ நம்ம இழுத்து விடுறோம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு நம்ம இழுத்துட்டு அப்புறம் விட்டுறோம் அப்படின்னா அந்த சைடு அது ஃபைவ் செகண்ட்ஸ் போயிடும் போயிட்டு மறுபடியும் சென்டர் வரும் அது வந்து ஒரு அலைவு அது முடிச்சிடும் இங்கிட்டு போயிட்டு அந்த சைடு வந்து சென்ட்ரில் அது ஒரு அளவு முடிஞ்சு அடுத்த அலைவு கொஞ்சம் குறையும் நாலு செகண்ட் ஆகும் அதே மாதிரி அங்கேயும் நாலு செகண்ட் அடுத்து மூணு செகண்ட் அதே மாதிரி அடுத்தும் அங்கேயும் மூணு செகண்ட் அடுத்து ரெண்டு செகண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டு செகண்ட் பேக் அடுத்து ஒரு செகண்ட் ஃப்ரண்ட்டு ஒரு செகண்ட் பேக் அடுத்து சென்டரில் நின்று ஓகேவா ஸோ அப்போ அந்த அலைவு இயக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்ஸ் அதிர்வு அதிர்றதும் அப்படி தான் முன்னாடி எவ்வளோ போய் அதிருதோ அதே அளவு பின்னாடி அதிரும் ஃப்ரண்ட் எவ்வளோ பேக் அதே மாதிரி அது மாதிரி மேலே எவ்வளோ அதிர் அதே மாதிரி கீழே அதே அளவு அதிர்வரும் ஸோ அலைவு இயக்கம் எல்லாமே கால ஒழுங்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரே மாதிரி தான் இருக்கும் முன்னாடி வந்து அஞ்சு நிமிஷம் பின்னாடி பத்து நிமிஷம்லாம் போகாது முன்னாடி எவ்வளோ போகுதோ அது மாதிரி மேலே எவ்வளோ போகுதோ அதே மாதிரி தான் கீழேயும் போகும் அதனால் அலைவு இயக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கம் தான் ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் எல்லாமே அலைவு இயக்கம் சொல்ல முடியாது இப்போ கிளாக் இருக்குது அது கால ஒழுங்கு இயக்கம் காலம் ஒழுங்குனா சீரான இடைவெளியில் ஒரே மாதிரியாக இருக்கிறது இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு இது நம்ருக்கும் ஸோ ஒன்னில் இருக்குது மினிட் ஹேண்ட் வந்து ஒன்ல இருக்குது அப்படின்னா திருப்பி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அது டென் ஒரு நம்பருக்கு கிராஸ் ஆகிருக்கும் திருப்பி ஃபைவ் மினிட்ஸ்னால் இன்னொரு நம்பர் கிராஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே ஒரு ஃப்ரீ சீரான இடைவெளியில் ஒரே மாதிரியாக தான் நகர்ந்துருக்கோம் திடீர்னு வேகமாக வந்து போட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாகிறது அப்புறம் திருப்பி ஃபாஸ்டா வர்றது இந்த மாதிரி இருக்காது ஸோ ஃபுல்லாக அதோட ஃபுல் ரொட்டீனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை வந்து நமக்கு அலைவியக்கம்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா அது ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன்ல தான் போயிட்டுருக்கு கிளாக் வைஸில் போயிட்டு போயிட்டுருக்கு வர்றது வர்றதில்ல ஆனால் அலைவு இயக்கங்கிறது ரிவர்ஸில் வர்றது மேலேனா கீழே முன்னாடினா பின்னாடி ஸோ அதனால் அலைவு இயக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கம் அமையும் ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் அதுதான் சொல்கிறேன் அந்த கிளாக் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்பி திரும்பி நடக்குது அப்படின்னா அது கால ஒழுங்கு இயக்கம் இப்போ உதாரணமா பூமியை சுற்றி நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் இத்தனை நாள்ல நிலா வந்து பூமியை சுத்தி வருதுன்னா திருப்பியும் அத்தனை மறுபடியும் சுத்தி வந்துடும் ஒரு தடவை முப்பது நாள்லயோ இன்னொரு தடவை நாற்பது நாள்ல சுத்தி வர்றது இன்னொரு நாள் இன்னொரு தடவை ஐம்பது நாள் சுத்தி வர்றது அப்படிலாம் கிடையாது சோ ஒரு தடவை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எடுத்துக்குது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அதே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் தான் அதை ரீச் பண்றது எடுத்துக்கும் அந்த மாதிரி இருக்கிறது கால ஒழுங்கு இயக்கம் அது அலைவு இயக்கம் இல்லை ஆனா அது வந்து ஒரு அலைவியக்கம் கிடையாது ஏன்னா ஒரே டைரக்ஷனில் தான் சுற்றி வரும் திருப்பி இந்த வழியாக போகாது ஸோ ஒரு கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னா அதே கிளாக் வைஸில் தான் சுற்று திருப்பி ஆன்டி கிளாக் வைஸில் சுத்தாது அப்படி சுத்துச்சுன்னா வேணால் நம்ம அலை இயக்கத்தில் சேர்த்துக்கலாம் ஆனால் அது அப்படி சுத்தாது அதனால் இது வந்து ஒரு கால ஒழுங்கு தான் ஆனால் அலைவியக்கம் கிடையாது ஆனால் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம் ஸோ ஊஞ்சல் ஆடும்போது முன்னாடியும் போவோம் பின்னாடியும் போவோம் அதனால் அது வந்து ஒரு கால ஒழுங்கு இயக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாத இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாத இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் இயக்கம் மெதுவாகவோ அல்லது வேகமாகவோ நடைபெறலாம் ஸோ இப்படி மெதுவாக தான் நடக்கணும் இயக்கம் மெது வேகமாக தான் நடக்கணும் இல்லை அதிவேகமாக தான் நடக்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது இயக்கம் மெதுவானது அல்லது வேகமானது என ஒப்பிட்டு தான் கூற முடியும் ஸோ ஒரு பொருள் இருக்குது ஒரு டாய்ஸ்ன்னு வச்சுக்கோம் டாய் இருக்கு போகுது அது வேகமாக போதாம் மெதுவாக போகுதாங்கிறது நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா அது பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு டாய் போகும்போது தான் எது வேகமாக போகுது எது ஸ்லோவாக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ கம்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ நல்லா படிக்கிறான் அப்படின்னா யாரை கம்பேர் பண்ணும்போது நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்கு இல்லையா நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கான் அப்படின்னா இருபது மார்க் வாங்கியிருக்கான் அவனை போய் நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கான்னு ஏன்னா அவங்க வந்து பத்து மார்க் வாங்கினவனோட கம்பேர் பண்ணுறாங்க அப்போ இருபது மார்க் வாங்கினவே நல்ல ஸ்கோராக தான் தெரியும் இதே இது எண்பது மார்க் வாங்கினவங்களோட இருபது மார்க் மா வாங்கினவங்களை கம்பேர் பண்ணால் என்ன ஆகும் அந்த இருபது மார்க் வாங்கினவங்க ஒர்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் பத்து மார்க் வாங்கினவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஓகே பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த கம்பேரிஷன் கம்பேரிஷன் பொறுத்து தான் ஒரு இது வந்து மெதுவானதா அல்லது வேகமானதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது அப்படின்னு சொல்கிறது தான் சராசரி வேகம் சராசரி வேகம் அப்படின்னா ஓரளவு காலத்தில் அந்த பொருள் வந்து எவ்வளவு தூரம் கடந்திருக்குது அப்படிங்கிறது ஸோ ஒரு பொருள் வந்து இப்போ டூ வீலரே எடுக்கிறோம் போகிறோம் எல்லா தடவையும் எயிட்டிலே போக முடியுமா கண்டிப்பாக இல்லை அதுவும் இப்போ டிஜிட்டல்லாம் வந்துருச்சு பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டென்னு டுவெல் லெவன் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த வேல்யூ இந்த ஓட்டோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதை சராசரியாக ஆவரேஜாக இந்த ஸ்பீடு அப்படின்னு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியுமே தவிர ஒவ்வொரு ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து இந்த இது அடுத்த செகண்டு அதுக்கடுத்த செகண்டு அதுக்கடுத்து செகண்ட் எல்லாமே வேரிய ஆகிட்டேதே இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா அது வந்து சராசரி வேகம் அதுதான் தான் கொடுத்துருக்காங்க ஒரு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது என்று கூறுவதே சராசரி வேகமாகும் அதாவது ஒரு பொருளானது டி தொலைவினை டி கால இடைவெளியில் கடந்தால் ஒரு பொருளானது டி டி தொலைவை டிஸ்டன்ஸ் தொலைவை வந்து டி கால இடைவெளியில் கடந்தால் அதன் சராசரி வேகம் எஸ் ஈக்வல்டு கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் டி பை டி எஸ் ஈக்குவல்ட்டு டி பை டி டி வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ கடந்துருக்கு தொலைவு அப்படிங்கிறது பை டி டி வந்து டைம் டேக்கன் எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பொருள் பத்து மீட்டர் தொலைவினா ரெண்டு நொடியில் கடந்துருச்சு அப்படின்னா அதோட சராசரி வேகம் எஸ் எவ்வளோ இருக்கும் கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் இல்லைன்னா கடந்த தொலைவு பை காலம் அப்படி கூட வச்சுக்கோங்க காக்கா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பொருளானது பத்து மீட்டர் தொலைவுனா ரெண்டு நொடியில் கடந்துருச்சு அப்படின்னா ஸோ தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் நூறு பத்து மீட்டர் பை ரெண்டு வினாடி டென் பை டூ போகும்போது ஃபைவ் டைம்ஸ் வரும் ஃபைவ் டூ சார் டென் டூவை வந்து கேன்சல் பண்ணும்போது ஒன் டைம் வரும் டென்னை கேன்சல் பண்ணோம்னா ஃபைவ் டைம்ஸ் வரும் ஸோ ஃபைவ் மீட்டர் பர் வினாடி அது மாதிரி ஒரு பேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவினை மூணு மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் எவ்வளவு சராசரி வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி கிலோமீட்டர் பை மூணு மணி நேரம் கொடுத்துருக்காங்க அப்போது ஆறு மூணு பதினெட்டு அறுபது இங்கே ஜீரோ இருக்குது ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் அறுபது கிலோமீட்டர் பர் மணி ஸோ இங்கே சராசரி வேகம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் பர் வினாடி இருக்குது இங்கே கிலோமீட்டர் பர் ஹார் இருக்கு ஸோ கிவன் டேட்டா எந்த இதில் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட யூனிட் இருக்கும் ஓகேவா மீட்டர் பர் வினாடி தான் வரணும்னு அவசியம் கிடையாது அதுமாதிரி கிலோமீட்டர் பர் தான் வரணும்னு க கண்டிப்பாக அவசியம் கிடையாது கிவன் டேட்டா எதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூனிட் செட் பண்ணிக்கணும் கடந்த தொலைவை மீட்டரிலும் அதற்கான காலத்தை வினாடியிலும் கணக்கிட்டால் சராசரி வேகத்தின் அழகு மீட்டர் பர் வினாடி கடந்த தொலைவை மீட்டரிலும் அதற்கான காலத்தை வினாடியிலும் கணக்கிட்டால் சராசரி வேகத்தின் அழகு மீட்டர் பர் வினாடி கடந்த தொலைவை கிலோமீட்டரிலும் அதற்கான காலத்தை மணியிலும் கணக்கிட்டால் சராசரி வேகத்தின் அழகு கிலோமீட்டர் பர் வினாடி சரி கடந்த தொலைவை வந்து மீட்டர்லேயும் அதுக்கான காலத்தை வினாடியிலும் கணக்கிட்டோம்னா மீட்டர் பர் வினாடி வரும் இங்கே கிலோமீட்டர்லேயும் அதற்கான காலத்தை மணின்னு கொடுத்துருக்காங்க அப்போ கிலோமீட்டர் பட் மணி மணி தான் இங்கே வினாடி வராது சராசரி வேகம் எஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு டி பை எடுத்துக்கொண்ட காலம் டி அதனால அப்போ இதே மாற்றி போடலாம் இதே இது கடந்த தொலைவு டி வேணும்னா டி அப்படியே இருக்கட்டும் ஆசிட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாலேயே பாருங்க எஸ் ஈக்குவல் டு டி பை டி இருக்கு இல்லையா சராசரி வேகம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் இப்போ கடந்த தொலைவு வேணும் நம்மளுக்கு கடந்த தொலைவு அப்படியே இருக்கட்டும் பை எடுத்துக்கொண்ட காலம் பை எடுத்துக்கொண்ட காலம் வந்து இப்போ லெஃப்ட் சைடு போகுது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிரும் ஏன்னா இங்கே டிவிஷனில் இருக்குது அது வந்து டிரான்ஸிட் ஆகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் டிரான்ஸ்போர்ஸ் ஆகும்போது மல்டிப்ளிகேஷன் அப்போ கடந்த தொலைவு ஈக்குவல் டு சராசரி வேகம் இன்டு எடுத்துக்கொண்ட காலம் ஸோ டி கடந்த தொலைவு டி ஈக்குவல் டு சராசரி வேகம் எஸ் இன்டு எடுத்துக்கொண்ட காலம் டி இது மாதிரி எந்த இப்போ மூணு இருக்குது அப்படின்னா அதில் ரெண்டு ஏதாவது ரெண்டு பரமீட்டர் தெரிஞ்சு அப்படின்னா மூணாவது பராமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கப்பலானது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அஞ்சு மணி நேரம் பயணம் செய்தது எனில் அக்கப்பல் கடந்த மொத்த தொலைவு யாது இப்போ இங்கே வந்து டைம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க சரி டைம்ஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோ வேகம்னு கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கல டிஸ்டன்ஸ் வந்து நம்மளை கேட்டுருக்காங்க இப்போ எஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் ஓகேவா டீ வந்து ஃபைவ் அஞ்சு மணி நேரம் அப்போ கிலோமீட்டர் பெர் தான் இது இப்போ ஸ்மால் டி ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி ஸோ ஐம்பது இன்ட்டு அஞ்சு டூ ஃபிஃப்டி மணி மணி கேன்சல் ஆகிரும் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் வந்து அந்த கப்பல் வந்து பயணிச்சிருக்கும் அதே போல் ஒரு பொருளின் வேகமும் அது கடந்த தொலைவும் நாம் அறிவோமானால் அதன் பயணம் செய்த நேரத்தையே நம்மால் கணக்கிட இயலும் அதை அந்த மூணில் வந்து எது வேணாலும் ஏதோ ஒரு ஃபார்னர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்தது வேணும் அப்படின்னா வேணுங்கிறத மட்டும் ஒரு சைடு எதாவது ஒரு சைடு வச்சுட்டு அது எந்த சைடில் இருக்கோ ஆசிட்டிஸ் அப்படி வச்சுட்டு மற்றதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும் இப்போ இங்கே வந்து டி ஈக்குவல் டு டி பை எஸ் காலம் டி ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை சராசரி வேகம் ஒரு பேருந்தானது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்து முப்பது கிலோமீட்டர் தொலைவினை கடந்தால் அப்பேருந்து பயணம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு equal to D by S அதாவது 300 km பர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் மணி அப்படிங்கும்போது என்ன ஆயிரும் த்ரீ ஹண்ட்ரட் டிவைடட் பை ஃபிஃப்டி ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் சிக்ஸ் ஃபை தேர்ட்டி ஸோ ஆறு மணி நேரம் உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் 9.58 seconds உசைன் போல்ட் நூறு மீட்டர் தூரத்தினை எத்தனை வினாடியில் கடந்து உலக சாதனை படைத்தார் நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் செகண்ட்ஸ் தகவல் அறிவு கொடுத்துருக்காங்க இப்போ தரையில் வாழக்கூடிய விலங்குகளில் சிறுத்தை சராசரியாக நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் பர அப்படிங்கிற வேகத்தில் ஓடக்கூடிய மிக வேகமான விலங்கு தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் பரார் என்ற வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்கு மிக வேகமான விலங்கு தான் சிறுத்தை குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் என்றும் மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரற்ற இயக்கம் என்றும் கூறுகிறோம் அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் கூடிய ஒரு பொருளை பொருளின் இயக்கத்தை சீரான இயக்கம்னு மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கத்தை சீரற்ற இயக்கம் சொல்கிறோம் ஸோ ஆஷுஷல் நான் சொன்னதான் கிளாக் வந்து சீரான வேகம் ஒரு கிளாக் வந்து பன்னெண்டுலேருந்து ஒன்று வரை எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதே தான் ஒன் பன்னெண்டு ஒன்னுலேருந்து ரெண்டு வரம் எடுத்துக்கும் அதே மாதிரி ரெண்டுலேருந்து மூணு வரம் எடுத்துக்கும் மூணுலேருந்து நாலு நாலுலேருந்து அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு அப்படி குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் சொல்கிறோம் அது மாதிரி மாறுபட்ட வேகம் ஒரு டூ வீலரில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அது வந்து மாறுபட்ட வேகம் தான் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் டென் ஆகும் டுவெண்ட்டி ஆகும் தேர்ட்டி ஆகும் திடீர்னு பிரேக் அடித்தோம்னா மறுபடி ஜீரோ பேக் வரும் ஜீரோக்கு வரும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும் திருப்பி ஹைவேஸ்ல இன்க்ரீஸ் ஆகும் இப்படி அவுட்டர்ல வரும்போது டிக்ரீஸ் அந்த மாதிரி மாறி மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சீரற்ற இயக்கம் ரோபோட்டுகள் என்பது தானியங்கி எந்திரம் ரோபோட் அப்படிங்கிறது என்னது ஒரு தானியங்கி எந்திரம் தானாக இயங்கக்கூடிய எந்திரம் ரோபோட்டா அப்படிங்கிற செகஸ்லேவியா வார்த்தையிலிருந்து தான் ரோபோட் அப்படிங்கிற வார்த்தை உருவாக்கப்பட்டது ரோபோட் அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து உருவாக்கப்பட்டது ரோபோட்டா அப்படிங்கிற செகஸ்லேவியா வார்த்தை ரோபாட் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியன் உத்தரவுக்கு படிந்த ஊழியன் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறோமோ அதை அது ஃபாலோ பண்ணும் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா எந்திரன் படத்தில் டிவியை போடு அப்படின்னு சொன்னோடனே அது போட்டுரும் அது மாதிரி அது மாதிரி இருக்காது நம்ம வந்து கிட்ட ப்ராப்பராக தான் பேசணும் நம்ம இதில் வந்து பேசக்கூடாது ஸோ நம்ம லாங்குவேஜ் நம்ம நிறைய மாற்றிருக்கோம் ப்ராப்பராக வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராப்பராக இல்லாமல் தான் இருக்கும் ப்ராப்பராக இல்லாமல் இந்த சென்ஸ் இந்த டிவியை போடு அமுத்து இந்த மாதிரி ஓகேவா உத்தரவுக்கு படிந்த ஊழியன் நம்ம என்ன உத்தரவு கொடுக்குறோமோ அதை எடுத்துகிட்டு வா கொண்டு வா அப்படின்னு சொன்னோம்னா அது கொண்டு வரும் அதை எடுத்தா அப்படின்னோம்னா அதுக்கு புரியாது ஓகேவா ரோபோட்டுகள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு ரோபாட்டிக்ஸ் ரோபோட்டுகள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு ரோபாட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அது போகும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் போகும் அது தனியாக போனோம்னா அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் போகும் ஓகேவா ஸோ இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்யூச்சரில் நம்ம சிலபஸ்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம் குண்டான இதெல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போடலாம் ஓகேங்களா ரோபோட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் இருப்பது மின்னணு உணர்விகள் ரோபோட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் இருப்பது மின்னணு உணர்வுகள் ரோபோட்டுகள் உலகம் பற்றி முப்பரிமான உணர்வினை எதன் மூலம் பெறுகின்றன இரட்டை கேமரா ரோபோட்டுகள் உலகம் பற்றிய முப்பரிமான உணர்வினை எதன் மூலம் பெறுகிறது அப்படின்னா இரட்டை கேமரா இரட்டை கேமரா இருக்கும் அதனால் அது ஃப்ரண்ட்டு பேக் அதை பற்றி எல்லா எல்லா டீட்டெயில்ஸுமே அதுக்கு தெரியும் கவர் இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு ரெண்டு சைடும் வந்து நமக்கு விஷன் வந்து கவர் ஆகும் பேக் சைடு வந்து நமக்கு கவர் ஆகாது என்ன நடக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது ஆனால் ரோபோட் வந்து தெரியும் ஏன்னா அது இரட்டை கேமரா வச்சுருக்கும் ஃப்ரண்ட்டும் பேக் ரெண்டுமே வச்சுருக்கும் அது மாதிரி அதுக்கு வந்து அந்த கழுத்து இதெல்லாமே ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க ரோபோட்டுகளுக்கு தொடுதலுக்கான உணர்வுகளை அளிப்பது அழுத்த உணர்விகள் ரோபோட்டுகளுக்கு தொடுதலுக்கான உணர்வுகளை அளிப்பது அழுத்த உணர்விகள் ரோபோட்டுகள் எதன் மூலம் ஒளியை உணருது அப்படின்னா மைக்ரோஃபோன் செயற்கை நுண்ணறிவு என்பது என்ன மனித மூளை போன்று சிந்திக்கத்தக்க வகையில் கணினி செயல்பாடுகளை உருவாக்குவது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது மனித மூளை போன்று சிந்திக்கத்தக்க வகையில் கணினி செயல்பாடுகளை உருவாக்குவது நேனோ போட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேனோ ரோபோட் நேனோ ரோபோட் தான் நேனோ போட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்ட என் நீங்கள் எவ்வாறு ஆற்றில் ஒரு படகில் செல்லும் போது ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர்த்து செயல் செல்வது போல தோன்றுகிறதோ அதுபோல் வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும்போது அது கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தானே சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தார் பிறரிடம் விவாதித்தும் நம்ம இதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலான்னு கொடுத்துருக்காங்க அது தேவையில்லை என்னென்னா பழங்கால வானியலாளர் ஆரியபட்டா அதாவது நம்ம ஒரு படகுல செல்லும்போது நம்ம படகு இல்லை பஸ்ஸு எதில் வேணாலும் நம்ம ஃப்ரண்ட்டில் போகும்போது மற்ற திங்ஸ் எல்லாம் பின்னாடி போகிற மாதிரி தெரியும் ஸோ மரம்லாம் பின்னாடி போகிற மரமோ இல்லை போஸ்ட்டோ நம்ம ட்ராவலில் எது பார்க்குறோமோ அது எல்லாமே பின்னாடி போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஆக்சுவலாக நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம் அதை வச்சு அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாரு அப்படின்னா வானத்தில் உள்ள எல்லாம் நம்ம பார்க்கும்போது அது கிழக்கருந்து மேக்கா செல்றது மாதிரி தெரியுது நிச்சயம் நமது பூமியானது மேற்குலேருந்து கிழக்காகத்தான் சுற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ நமக்கு எப்படி தெரியுதோ அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் நம்ம போய்ட்டுருக்கோம்னு அர்த்தம் அதுதான் ஏன்னா நமக்கு வந்து ட்ராவலில் மரம்லாம் பின்னாடி போகிற மாதிரி தெரியுது மரம் போஸ்ட்டு என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாமே பின்னாடி போகிற மாதிரி தெரியுது ஆனால் ஆக்சுவலாக என்னது அது அப்படியே தான் இருக்குது நம்ம தான் முன்னாடி போயிட்டுருக்கோம் அதே மாதிரி வானத்தில் இருக்க நட்சத்திரத்தைலாம் பார்க்கும்போது அது கிழக்குலருந்து மேற்கா போகிற மாதிரி தெரியுது அதனால் பூமி மேற்குலேருந்து கிழக்கு தான் கண்டிப்பாக சுற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கன்க்ளூஷனுக்கு அவர் வர்றார் ஓகே ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம் விசையை எந்தெந்த செயல்களின் மூலம் செலுத்தலாம் பொருளின் செலுத்தலாம் தள்ளுதல் அல்லது இழுத்தல் ஒரு பொருளை ஒரே இடத்தில் இருந்தால் அது ஓய்வு நிலையில் உள்ளது எனலாம் பொருளை தள்ளி அல்லது இழுத்து இடமாற்றினால் அப்பொருள் இயக்க நிலையில் உள்ளது எனலாம் காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையை மாற்றிக்கொள்வதை இயக்கம் எனவும் தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில் இருப்பதை ஓய்வு நிலை எனவும் நாம் கூறலாம் ஒரு பொருளானது ஒரு நிலையிலிருந்து பார்ப்பவருக்கு ஓய்வு நிலையில் இருப்பது போலவும் மற்றொரு நிலையிலிருந்து பார்ப்பவருக்கு இயக்கத்தில் இருப்பது போலவும் தோன்றும் எனவே ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை என்பது அதனை காண்பவரது நிலையை பொறுத்து மாறக்கூடியதால் அதனை சார்புடையவை என்கிறோம் ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வுகளின் காரணமாக இயக்கம் ஏற்படுகிறது பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணங்களால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலே விசை என அழைக்கப்படுகிறது இவை உயிருள்ள புறக்காரணிகள் என அழைக்கப்படுகின்றன புல்வெளியில் வளர்ந்துள்ள உயரமான புற்கள் காற்றில் ஆடுவதையும் ஆற்று நீரில் மரத்துண்டானது அழித்து செல்லப்படுவதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இங்கு தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்ற நிகழ்வானது உயிரற்ற பொருள்களினால் ஏற்படுவதனால் இவை உயிரற்ற புறக்காரணிகள் என அழைக்கப்படுகின்றன விசை காரணிகள் பேஸ் பண்ணி பார்க்கும்போது உயிருள்ள காரணி உயிரற்ற காரணி அது மாதிரி தொடுதலையின் அடிப்படையில் வகைப்படுத்தும் போது தொடுவிசை தொடாவிசை ஸோ தொடு விசை தொடா விசை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் தொடுவிசை அப்படின்னா தொட்டு ஒரு பொருளை தள்ளுறதா அல்லது இழுக்கிறது தொடாவிசை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னெட் மேக்னெட் வந்து எப்போவுமே வந்து நார்த்து போலும் சவுத்து போலும் அட்ராக்ட் ஆகிக்கும் இல்லையா ஆப்போசிட் போல்ஸார் அட்ராக்டட் அட்ராக்டு ஈச் அதர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும் ஒரே போல் வைக்க ரெண்டுமே நார்த்து போலாக இருந்துச்சு அப்படின்னா ரெப்பல் பண்ணும் ரெப்பல் பண்ண இந்த சென்ஸ் விளக்கிடும் அது ரெண்டும் தள்ளி தள்ளி போயிடும் ஒட்டாது இப்போ தொடாவிசைங்கிறது அது தான் இப்போ தொடு விசை அப்படிங்கிறது நம்ம ஒரு பொருளை பிடிச்சி தள்ளுறோம் இல்லை இழுக்கிறோம் அது நம்ம தொட்டு பண்ணுறோம் இல்லை அது ஏதாவது ஒரு பொருள் மூலமாக தொடரும் தள்ளுறோம் ஆனால் மேக்னெட்டு பக்கத்து பக்கத்தில் வைக்கும்போது ஒன்று வந்து ந நார்த்தும் ஒன்று வந்து சவுத்தும் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எதுவுமே செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வைக்கும்போது நம்ம எதுவுமே செய்யாமல் அதுவாக ரெண்டும் தொட்டுக்கும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வைக்கும்போது ஒன்று ரெண்டுமே நார்த்தாகவோ அல்லது ரெண்டுமே சவுத்தாகவோ வைக்கும்போது தொடாமையே அங்கே தள்ளிடும் ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் டேரெக்டாக காண்டாக்ட் எதுவும் இல்லாமல் அந்த விசை வந்து தள்ளிடும் அதான் வந்து தொடா விசை பொருளின் மீது செயல்படுத்தப்படும் போது விசையானது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும் இயங்கும் பொருளின் வேகத்தினையோ அல்லது திசையையோ அல்லது ரெண்டையுமோ மாற்றும் விசை பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் போது அப்பொருளை அந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு கொண்டு வருது அப்படின்னா இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு அல்லது ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுத்தப்படும் போது அது பொருளின் வேகத்தினை குறைக்கிறது அல்லது பொருளின் இயக்கத்தினை நிறுத்துகிறது ஒரு பொருளின் இயக்க நிலையையோ அல்லது ஓய்வு நிலையையோ மாற்றவல்லதும் பொருளின் வேகத்தினை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்ய இயக்கத்தினை நிறுத்தவும் திசை மாற்றவும் மற்றும் பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யலும் காரணி விசை என அழைக்கப்படுகிறது இயக்கம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுதுன்னா நான்கு வகையாக பிரிக்குது சுழற்சி இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் அலைவு இயக்கம் இதோ இந்த ஷார்ட் வச்சு ஷார்ப் பண்ணுறது சுழற்சி இயக்கம் காம்பஸ் வச்சு ரவுண்ட் போடுறது வட்டப்பாதை இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் இது அலைவு இயக்கம் பென்சில் வச்சு ஆடுறது ஸோ நேர்கோட்டு இயக்கம்ங்கிறது பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயக்கம் நேர்கோட்டு பாதையில் நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதன் அல்லது கீழே விழக்கூடிய ஒரு பொருள் வளைவு பாதை இயக்கம் அப்படின்னா ஒரு பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும்போது தனது பாதையில் தான் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறது பந்தை வந்து வீசுறது பந்தை வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸ்லேயும் அதோட திசை மாறிட்டு இருக்கும் வட்டப்பாதை இயக்கம் ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில் இயங்கும்போது கயிற்றின் ஒருமனையை வந்து கல்லை கட்டி சுற்றுதல் அதான் அதுக்கான எக்ஸாம்பிள் வட்டப்பாதை இயக்கத்துக்கு சுழற்சி இயக்கம் ஒரு பொருள் அதன் அச்சனை மையமாக கொண்டு இயங்குதல் தான் பம்பரத்தின் இயக்கம் அந்த மாதிரி இருக்குது சுழற்சி இயக்கம்னு சொல்கிறான் அலைவு இயக்கம்னா ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம்பளமாகவோ மாறி மாறி தான் தனி ஊசல் எக்ஸாம்பிள் வந்து தனி ஊசல் ஒழுங்கற்ற இயக்கம் ஒரு ஈயன் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் இந்த இடத்துல நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதனின் இயக்கம் அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அவ் என்னன்னு சொல்கிறோம் அதிர்வுறுதல் என அழைக்கிறோம் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கமும் அலைவு இயக்கமாக அமையாது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் உதாரணமாக புவியைச் சுற்றிய நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் ஆனால் அது அலைவு இயக்கம் அல்ல ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு மற்றும் அளவு இயக்கம் ஒரு குறிப்பிட்ட காலையில் சீராக நடைபெறாத இயக்கம் கால ஒழுங்கு அற்ற இயக்கம் இயக்கம் மெதுவாகவோ அல்லது வேகமாகவோ நடைபெறலாம் இயக்கம் மெதுவானது அல்லது வேகமானது என ஒப்பிட்டு தான் கூற முடியும் ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது என்று கூறுவதே சராசரி வேகம் அதாவது ஒரு பொருளை டி தொலைவில் டி கால இடைவெளியில் கடந்தோம் அப்படின்னா அதோடய சராசரி வேகம் எஸ் ஈக்குவல் டு டி பை டி ஒரு பொருள் பத்து மீட்டர் தொலைவுனா ரெண்டு நொடியில் கடந்திருக்கு ஸோ இங்கே கிவன் டேட்டா வந்து என்ன அப்படின்னா தொலைவு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பத்து மீட்டர்னு ரெண்டு நொடி காலம் கொடுத்துருக்காங்க டி பை டி டீயும் டியும் கொடுத்துட்டாங்க டீயும் கொடுத்துட்டாங்க எஸ் கேட்டிருக்காங்க சராசரி வேகம் அப்போ டி டென் பை டூ ஃபைவ் மீட்டர் பர் செகண்ட் ஒரு பேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க மூணு மணி நேரம் டைமும் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும் அதோடய வேகம் வேகம் சராசரி வேகம் ஏ சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வேகம் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிட்டே இருக்கும் ஓகேவா இப்போ நம்மளே போகிறோம் நீ எந்த வேகத்தில் வந்த அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் வேகத்தில் வந்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் அந்த வேகத்தில் வந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா நிமிஷமும் ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் ஆவரில் வந்தோம் கண்டிப்பாக கிடையாது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று வச்சுருப்போம் அப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் வருது நார்மல் பிரேக் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி அதனால தான் நம்ம சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறோம் நார்மல் வேகம் கண்டுபிடிக்காமல் கடந்த தொலைவை மீட்டரிலும் அதுக்கான காலத்தை வினாடியிலும் கணக்கிட்டோம்னா சராசரி வேகத்தினுடைய அழகு மீட்டர் பர் செகண்ட் அதே கடந்த தொலைவை கிலோமீட்டர்லையும் அதுக்கான காலத்தை மணியிலையும் கணக்கிட்டோம்னா சராசரி அழகு கிலோமீட்டர் பர் மணி சராசரி வேகம் எஸ் ஈக்குவல் டு டி பை டி அதாவது டி வந்து கடந்த தொலைவு டி வந்து எடுத்துக்கொண்ட காலம் இதில் வந்து கடந்த தொலைவு வேணும் அப்படின்னா இந்த எடுத்துக்கொண்ட காலம் டிவிஷனில் இருக்கு அது வந்து லெஃப்ட் சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிடும் அப்போ சராசரி வேகம் இன்ட்டு எடுத்துக்கொண்ட தான் கடந்த தொலைவு D ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டி ஒரு கப்பலானது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அஞ்சு மணி நேரம் பயணம் செய்தது அக் எனில் அக்கப்பல் கடந்த மொத்த தொலைவு யாது எஸ் கொடுத்துட்டாங்க டி கொடுத்துட்டாங்க டி கேட்குறாங்க அப்போ டி ஈக்குவல் டு எஸ் இன்டூ டி அப்போ ஃபிஃப்டி இன்ட்டு ஃபைவ் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் அதே மாதிரி ஒரு பொருள் வேகமும் அது கடந்த தொலைவும் நம் தெரிஞ்சு அப்படின்னா அது பயணம் செய்த நேரத்தில் நம்மளால் கணக்கிட இடம் ஸோ இந்த மூணில் ஏதாவது ரெண்டு தெரிஞ்சால் நம்ம இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம் காலம் டி ஈக்குவல் டு கடந்த தொலைவு டி பை எஸ் ஒரு பேருந்தானது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்ய வேகம் கொடுத்துட்டாங்க முந்நூறு கிலோமீட்டர் டியும் கொடுத்துட்டாங்க எடுத்துக்கொண்ட நேரம் டி என்னன்னு கேட்குறாங்க எவ்வளோ நேரத்தில் அது போச்சு அப்படின்னு அப்போ டி ஈக்குவல் டு டி பை எஸ் டி வந்து முந்நூறு கிலோமீட்டர் பர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் ஹார்ட் ஸோ கிலோமீட்டர் கிலோமீட்டர் கேன்சல் ஆகிரும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் மணி வந்து டிவைடட் பை டிவைட் பை அதனால் அது மணி மேலே வந்துடும் ஆறு மணி நேரம் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி உசைன் கோல்ட் வந்து நூறு மீட்டர் தூரத்தில் எத்தனை மணி நேரில் கலந்து உள்ளது சாதனை படைத்தார் நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் செகண்ட்ஸ் தரையில் வாழும் விலங்குகளை சிறுத்தை தான் வந்து சராசரியாக நூற்று பன்னெண்டு கிலோமீட்டர் பர் ஆர் என்ற வேகத்தில் ஓடுமா மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு குறிப்பிட்ட கால இடைவில் சீரான வேகத்தில் ஒவ்வொரு பொருள் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் என்றும் மாறுபட்ட வேகங்களில் இயக்கும் பொருளின் இயக்கத்தை சீரற்ற இயக்கம்னு சொல்கிறோம் இப்போ ரோபோட்டுகள் அப்படிங்கிறது தானிய இயந்திரம் ரோபோட்டா அப்படிங்கிற ஒரு செகஸ்லோகிய வார்த்தையிலேருந்து ரோபோட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவாக்கப்பட்டது ரோபாட் அப்படிங்கறதுடைய பொருள் என்ன அப்படின்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியன் ரோபாட்டுகள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு ரோபாட்டிக்ஸ் ரோபாட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் இருப்பது மின்னணு உணவியகள் எல்லாமே அந்த சென்சார் ரோபாட்டுகள் பற்றிய உலகம் முப்பரிமான உணவினை எதன் மூலம் பெறுது அப்படின்னா இரட்டை கேமரா ரோபாட்டுகளுக்கு தொடுதலுக்கான உணர்வுகளை அளிப்பது அழுத்த உணர்விகள் ரோபாட்டுகள் எதன் மூலம் ஒளியை உணர்கிறதுனா மைக்ரோஃபோன் செயற்கை நுண்ணறிவு என்பது மனித மூளை போன்று சிந்திக்கக்கூடிய வகையில் கணினி செயல்பாடுகளை உருவாக்குவது அதுதான் செயற்கை நூல் நைனோ போட்ஸ் அப்படின்னா நேனோ ரோபோட்டாக தான் நைனோ போட்ஸ் ஆரியப்பட்டா வந்து நம்ம ஒரு படகுல செல்லும் போது எப்படி நம்ம ஆற்றோட கரை நமக்கு எதிர்ப்புறம் பின்னாடி போற மாதிரி தெரியுதோ அதே மாதிரி நம்ம நட்சத்திரத்தை பார்க்கும்போது அது வந்து கிழக்கெழுந்து மேயக்கா செல்வதாக தோன்றதுனால பூமி மேற்கெந்து கிழக்காக சுற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் அனுமி அனுமதிச்சிருக்கார் ஓகே ஓகே இப்போ வந்து விஷயம் இயக்கம் ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ் தான் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து எல்லா யூனிட்லேயுமே அளவீடுகளாக இருக்கட்டும் இயக்கமாக இருக்கட்டும் பருப்பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான் இருக்கும் வெரி வெரி பேசிக்ஸ் இது உங்களுக்கு ஒன்ஸ் கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் ஈஸியாக போயிடலாம் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து எல்லாமே ஈஸியாக போயிடலாம் இதுவே உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் படிக்கிறது ரொம்பவே கஷ்டம் நான் ஃப்ரேங்காகவே சொல்கிறேன் பேசிக் புரியலை அப்படின்னா செவன்த் டு எயித்து நைன்த்து இதெல்லாம் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 டஃப்பான இருக்கும் ஒரு சேலஞ்சிங் ஒன்றாக இருக்கும் அதனால் பேசிக்ஸ் மட்டும் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க இது சிக்ஸ்த்து தானே நமக்கு நைன்த்து டென்த்து தான் முக்கியம் டென்த்து தான் முக்கியம் லெவன்த்து தான் முக்கியம்னு இருக்க வேண்டாம் இது தான் அது அடுத்தடுத்தது ஈஸியாக புரியும் ஓகேவா இதில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விசைனா என்ன இழுக்கிறது மேனுவலாக பண்ணுறது என்ன எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றும் சொல்லிகிட்ருப்பேன் ஏன்னா இதுதான் பேசிக் ஸோ எல்லா கிளாஸ்லேயும் நம்ம விசைனா என்ன ப்ரெஷர்னால் என்ன டிஸ்டன்ஸ்னால் என்ன காலம்னா என்ன எப்படி அந்த ஃபார்முலா இது பண்ணணும் அது எல்லாமே நம்ம வந்து எல்லா கிளாஸ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஓகேவா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் எல்லா கொடுத்துருக்காங்க நம்ம பண்ணுறோம் அடுத்தடுத்த லெவல் போகும்போது ஸோ பேசிக்ஸ் குறைஞ்சிரும் அட்வான்ஸாக அடுத்தடுத்தது அட்வான்ஸாக இருக்கிறது அதிகமாயிரும் அதனால் இது மட்டும் டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் செஞ்சு கேட்டுருங்க இது ஒன்று தானே தெருளையாட்டி பரவாயில்ல அப்படின்னு விட்டுறாதீங்க ப்ராப்ளம் எதுவும் தெரிலினாலும் கேளுங்க திருப்பி அதுக்கு ஒரு கிளாஸ் போடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் இந்த சிக்ஸ்த்து இந்த ரிவிஷன் முடிக்கும் போது உங்களுக்கு விஷயம் இயக்கமும்ல எந்த ஒரு டவுட்ஸும் இருக்கக்கூடாது எல்லாமே கிளியராக இருக்கணும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் எல்லாமே கிளியராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் ஒன்றுமே இல்லை ஈஸியாக படிச்சிடலாம் அவ்வளோதான் சிக்ஸ்த்து எல்லாமே சயின்ஸு இதனால் வரைக்கும் படித்தது எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இல்லை வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டும் இருக்கும் ஒவ்வொரு கேட்டகிரியில் போட்டிருப்போம் ஸோ அந்த ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே அது ஆர்டராக வந்துடும் ஒன் டூ த்ரீங்கிற ஆர்டரில் வந்துடும் அது மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு ப்ளே லிஸ்ட் ஒவ்வொரு நாள் அப்படி படிங்க ஓகே ஓகே தேங்க் யூ